வணக்கம், வெல்கம் பேக் டு உமன் பவரின் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் விவசாயம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் செலவை எப்படி கம்மி பண்ணுறது, அதுக்காக என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோ என்னென்னா, விவசாயத்தில் லாபத்தை ஒரு மடங்கு இல்லைங்க ரெண்டு மடங்காக எப்படி எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எந்த தொழிலாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதிகமான லாபங்கள் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி விவசாய தொழிலையே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எல்லா விதமான பயிர்களுக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா 1-2 மடங்கு அதிகமான லாபங்கள் சம்பாதிச்சிட்ருக்காரு. இந்த விவசாயியோட அனுபவங்களை தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் கையாண்ட வெற்றிக்கான யுக்திகளை நாமும் இன்னைக்கு அவர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் வட்டத்திலேருந்து டி கே மண்டபந்தண்ட கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பேர் வந்து நவநீத கிருஷ்ணன். நான் வந்து ஒரு பாரம்பரியமாக நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் 30 ஏக்கர் நீங்கள் காலகட்டத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். விவசாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யாரும் மதிக்க மாட்டுறாங்க. ஏன்னாக்கா விவசாயத்தில் வந்து போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கல, நஷ்டம்தான் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது வந்து தப்பான செயல். அது வந்து விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா லாபகரமாக நம்ம எடுக்கணும். அதை நம்ம என்ன பண்ணோம், நம்மளே மாற்றி அமைக்கணும். மாற்றி அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நான் வந்து மணிலா பண்ணியிருக்கிறேன். மணிலா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விற்கிற விலைக்கு சராசரி பார்த்தீங்கன்னா மணிலா வந்து 1 கிலோ வந்து சாதாரணமாக 50 ரூபா வரையில தான் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியுது. அதுக்கு வந்து நம்ம மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, இதை வந்து இதே விதைக்காக பயன்படுத்திங்கன்னாக்கா 1 கிலோ வந்து நீங்கள் 100 ரூபா 105 ரூபா வரையிலும் விற்கலாம். அந்தமாதிரி பண்ணும்போது நம்மளை வந்து லாபம் வந்து இரட்டிப்பு மடங்கு கிடைக்கிது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்கள் ஊர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்க்கு இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து ஏஎஸ்ஓன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் இந்த ஐயா இந்தமாதிரி இந்த ஊர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், நான் வந்து இந்த பட்டம் வந்து மணிலா பால் பயிர் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் வந்து விதை பண்ணிக்கு நான் பயிர் வச்சு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கேட்கணும். நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு முன்னுரிமை பதிவேடுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பதிவேட்டில் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன பயிர் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அளவு அதாவது எவ்வளோ ஏக்கர் பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னு டீட்டெயிலாக எழுதிக்குவாங்க. இது எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு சொன்னனாக்கா, உங்களுக்கு பின்னால் ஒருத்தர் வந்து பயிர் பண்ண போகிறேன்னு கேட்பார். அப்போ அதிகமாக எல்லோரும் பயிர் பண்ணிகிட்டே போனாக்கா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விதையை மட்டும்தான் வாங்குவாங்க. 1 வருஷத்துக்கு ஒரு பிளாக்கில் வந்து அதாவது ஒரு அக்ரி ஆஃபீஸில் வந்து 5 டன் விதை விற்கிதுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு போயிட்டு நானும் தரேன் நீயும் தரேன் நானும் தரேன் சொல்லிட்டு பண்ணாங்கனாக்கா 10 டன் விதை உற்பத்தி பண்ணிவிடுவாங்க. அவங்களால வாங்க முடியாது. அதனால தான் இது வந்து இந்த வந்து முன்னுரிமை பதிவு வரும்னு சொல்லிட்டு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அதில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிடணும். ஃபஸ்ட்டு முத கட்டை வந்து இங்கே பதிவு பண்ணிடணும். பதிவு பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து விதை மணிலாவுக்கு தருவாங்க. விதை மணிலா வந்து அவங்கக்கிட்ட இருந்தால் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட இல்லைனா அவங்க நம்மளை வந்து வெளியில் வாங்கிக்க சொல்லுவாங்க. அதை நம்ம வெளியில் வாங்கிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மூலியமாக சர்டிஃபிகேஷன் பண்ண சீட்டை வாங்க சொல்லுவாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ண சீடுனாக்கா அதாவது நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ள சீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷன் சீடு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து பிரீடர் சீடு பயன்படுத்தலாம். பிரீடர் சீடு மேக்ஸிமம் அங்கே வந்து கிடைக்காது. அது வந்து யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பிரீடர் சீடு கிடைக்கும். நீங்கள் பிரீடர் சீடை பார்க்க தேவையில்ல, ஃபவுண்டேஷன் சீடே கிடைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த ஃபவுண்டேஷன் சீடை வாங்கிட்டு வந்து நீங்கள் மணிலாவை உரிச்சி காய வச்சு பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு பக்குவமாக ஓட்டி நல்லா மற்ற எப்பயுமா நார்மலுமே விவசாயம் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. பொதுவாக கிராமத்தில் பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பட்டத்துக்கு இந்த பயிர் போல அந்தமாரி நீங்கள் விவசாயம் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது தான். அந்த ஃபவுண்டேஷன் சீடுன்னு சொல்கிற அந்த வெள்ளை அட்டை அதாவது மூட்டையை வந்து மணிலா பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 அட்டை போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. வெள்ளை அட்டை ஒன்று போட்டிருப்பாங்க, நீல அட்டை ஒன்று போட்டிருப்பாங்க. நீல அட்டை வந்து டிஎஃப்எல் ட்ரோத்ஃபுல் லேபிள் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தலாம். அதுலேருந்து திருப்பி நம்ம விதைக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த சீடு வந்து. ஆனால் வெள்ளை அட்டை போட்ட சீடு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சீடுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபவுண்டேஷன் சீடு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1, ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 2 ரகமாக பிரிப்பாங்க. அதில் நீங்கள் எந்த சீடு வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபவுண்டேஷன் போட்ட சீடு எந்த சீடு வேணாலும் வாங்கிக்கலாம். அந்த சீடை வாங்கிட்டு வந்து உரிச்சு நீங்கள் மணிலா போடுறீங்க. போட்டு மணிலா வந்து முளைஞ்சி வெளியே வந்துருச்சு. ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் ஆகட்டும், முளைச்சி வெளியே வந்தவொடனே நீங்கள் பயிர் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து ஒரு எஃப்எம்பி மேப்பு தெரியும். எஃப்எம்பினா விவசாயம் பண்ணுறதுலாம் தெரியும், லேண்ட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஃபீல்டு மெஷர்மெண்ட் மேப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்ம நிலத்தை வந்து லே அவுட் போடணும். லே அவுட்னாக்கா இப்போ வந்து கிழக்கு மேற்கு நம்ம வேலை நிலம் எத்தனை அடி இருக்குது, தெற்க வடக்கு எத்தனை அடி இருக்குது, அதில் வந்து ஹைலைட்டாக வந்து கிணறு இருக்குதா இல்லை வீடு இருக்குதா இல்லை பெருசாக ஒரு மலை இருக்குதா இல்லை வந்து ரோடு எந்த பக்கம் போகுது அப்படின்னு நம்ம அதாவது நம்ம சொல்ல போனாக்கா ஷார்ட்டாக சொல்ல போனாக்கா இன்றைக்கி வந்து கூகுள் மேப்லேருந்து பார்த்தா நம்மளால் நிலம் எப்படி தெரியும், மணிலா போட்டிருக்க ஃபீல்டுனா அந்த ஃபீல்டு எப்படி தெரியும், அந்தமாதிரி நீங்கள் வந்து ஒரு மேப் போட்டுக்கணும்.
அந்த மேப் போட்ட பிற்பாடு அந்த நிலத்தை என்ன பண்ணுறீங்கனாக்கா சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னவங்கிட்ட உங்ககிட்ட அதாவது ஏஎஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அஜிஷன் சீடு ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவர்கிட்ட பார்த்துட்டு கொண்டு போயிட்டு இந்த இந்த மேப்பையும் உங்களுடைய நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்களா பில்லு அந்த பில்லு அந்த வெள்ளை அட்டை இது மூணையும் கொண்டு போய் கொடுத்தீங்கனாக்கா அவர் வந்து சோயிங் ரிப்போர்ட்னு ஒன்று கொடுப்பார் அந்த ரிப்போர்ட்டில் வந்து படம் போட்டுக்கிட்டு உங்களுடைய பேர் அட்ரஸ் விலாசம் எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு எவ்வளோ ஏக்கர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணிக்குவார் பதிவு கட்டணமாக 120 ரூபா 130 ரூபா ஒரு ஏக்கருக்கு பணம் கேட்பாங்க பதிவு கட்டணமாக அது எதுக்குன்னா வந்து ரெசிவோ சீடு சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து உங்கள் நிலத்தை வந்து பார்த்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஃபீஸ் அது வந்து அதுதான் ஜாயின் டைரக்டராக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அவங்க வந்து பதிவு பண்ணிவிடுவாங்க ஆன்லைனில் பதிவு பண்ண உடனே அந்த பயிர் வளர்ந்துட்டு வரும் ஒரு 25-30 நாள் அப்புறம் வந்து 60 நாள் சொல்லிட்டு கணக்கு இருக்குது அதாவது மொத்தம் 2 இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க பூக்கிற ஸ்டேஜுக்கு ஸ்டேஜில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் பயிர் அறுவடை செய்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க எஸ்சிஓ வந்து உங்கள் ஃபீல்டை வந்து பார்க்கறதுக்கு வருவார் ரெண்டு தடவை வந்து பார்ப்பார் பார்த்துட்டு இந்த விவசாயத்துக்கு இந்த இந்த வித பொருளுக்கு இது விதைக்கு பயன்படுத்துறது இந்த பயிர் தகுதியான பயிர் தான் இதில் வந்து கலப்பிடுமோ பூச்சி தாக்கு நோய் தாக்கிறது எதுவும் இல்லை இந்த விலை சுத்தமாக நல்லா இருக்குது அப்படின்னு அவர் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவார் அவர் சர்டிஃபிகேஷன் கொடுத்த பிற்பாடு நீங்கள் அறுவடை செஞ்சு அதை காய வச்சுக்கலாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்ச பிற்பாடு என்ன பண்ணுவாங்கனாக்கா ப்ராசஸிங் யூனிட்டுக்கு நம்ம இது எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய அக்ரி ஆஃபீஸில் ப்ராசஸிங் யூனிட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்கள் மணிலாவை நீங்கள் ஒரு விதைய காய வச்சு எடுத்து வச்ச மணிலாவை ஒரு 15 ஒரு 20 நாள் ஒன்று வெயிட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த நல்ல மாய்ச்சர் அவங்க போதுமான அளவுக்கு ஈரப்பதம் மாய்ச்சர் அந்த காயை வச்ச உடனே அந்த சீடை வாங்கிட்டு போயிட்டு ஆஃபீஸில் வச்சுக்குவாங்க ஆஃபீஸில் வச்சு அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் சீடு மட்டும் அதாவது ரேண்டமாக ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் கொஞ்சம் அள்ளுவாங்க அள்ளி அந்த சீடை வந்து அதாவது லேபுக்கு டெஸ்ட் பண்ண அனுப்புவாங்க லேபுக்கு எதுக்கு அனுப்புகிறாங்கனாக்கா நீங்கள் உங்கள்கிட்ட இந்த வாங்குகிற சீடை வந்து மொழிப்புத்திறன் கரெக்டாக இருக்குதா ஜெர்மினேஷன் கரெக்டாக இருக்குதா கலப்புத்தன்மை நிறையா இருக்குதா கம்மியாக இருக்குதா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அந்த பயிரோடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படின்னு சீடு சர்டிஃபிகேஷன் பண்ண முடியும் மூலியமாக சர்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது ரிசல்ட் அதாவது ரிசல்ட் காப்பின்னு சொல்லுவாங்க சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஒன்றாக்கா அது அந்த பயிர் வந்து இந்த காலத்தாட்டத்துக்கு எல்லாத்துக்கும் போதுமான அளவு இருக்குதுனாக்கா ரிசல்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க ரிசல்ட் பாஸ் பண்ணுவாங்க பாஸ் பண்ண பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் காப்பி பாஸ் ஆகணும்னு கொடுத்துருவாங்க அதே சீடை வந்து பாஸ் பண்ண பிற்பாடு இங்கே வந்து இன்வாய்ஸ்னு ரெடி பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த திருக்கோவில் வட்டத்துலேருந்து இந்த கிராமத்துலேருந்து இந்த விவசாயி வந்து இத்தனை கிலோ மணிலா கொடுத்துருக்காரு ஒரு கிலோவுடைய விலையை வந்து இன்றைக்கி இந்த ரேட்டு விற்கிது அந்த ரேட்டை போட்டு இன்றைக்கி வந்து அவ்வளோ அமௌண்ட்டு சொல்லிட்டு கேட்பார் அந்த அமௌண்ட்டை வந்து ஜேடி ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ஊர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அந்த அமௌண்ட்டை அனுப்புவாங்க உங்கள் ஏஓ ஏடிஎம் மூலிமா செக் போட்டு இசிஎஸ் மூலிமா அக்கௌண்ட்டில் ஏற்றி கொடுத்துருவாங்க இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் படி பண்ணிங்கனாக்கா இன்றைக்கி நார்மலாக மணிலா பண்ணிங்கன்னா ஒரு கிலோ வந்து சாதாரணமாக 50 இல்லை 55 மேலே விற்க முடியாது வெளி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஆனால் இந்த ரேட் நான் சொல்கிறபடி மணிலாவை நீங்கள் வந்து விதையாக பயன்படுத்திங்கனாக்கா விதையாக பயன்படுத்தும் போது இன்றைக்கி சராசரி ரேட்டு வந்து ஒரு கிலோ 80 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க டான்சிடா ரேட்டுன்னு சொல்லுவாங்க டான்சிடானாக்கா தமிழ்நாடு சீடு டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க அவங்க தான் டான்சிடான்னு சொல்கிறது அவங்க வந்து ஒரு கிலோ வந்து 80 ரூபாய் ரேட்டுக்கு வரைக்கும் இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க இன்றைக்கி கவர்மெண்ட் அது வந்து ரேட்டு வந்து இப்போ மணிலா மற்ற மண்டிக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்கனாக்கா உங்களது பருப்பு நல்லா இருக்குது உங்கள்து வந்து நாங்கள் வந்து 45 ரூபாய் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு சரியில்லை உங்களுக்கு 50 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு எடுத்த மாதிரி ரேட்டு வந்து குறைச்சி கேட்பாங்க ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து இது மூலியமாக எடுத்தீங்கனாக்கா அந்த தொழும்பு உடனே மணிலா உரிக்காத காய்ச்ச மணிலா இருக்குது பார்த்தீங்களா அதோடைய கிலோ வந்து ஒரு கிலோ வந்து 70 ரூபாய் இது வந்து ஃபிக்ஸ்டு இது ஃபிக்ஸ்டு எப்படி ஃபிக்ஸ்டுனாக்கா டான்சிடாவிலே இந்த வருஷத்துக்கு இந்த பொருளுக்கு இந்த விலை தான் நிர்ணயம் பண்ணிவிடுவாங்க நிர்ணயம் பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ரேட்டு மட்டும் தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதில் யாரும் மாற்றம் செய்ய முடியாது 1 ரூபாய் கூட்டியோ உங்களுக்கு குறைச்சி அவங்களுக்கு கொடுக்க முடியாது 80 ரூபாய் கொடுத்துருவாங்க 80 ரூபாய் கொடுத்த உடனே அதாவது நீங்கள் வந்து விவசாயிக்கு வித பொருளுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா உற்பத்தி மானியம் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க உற்பத்தி மானியம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிலோவுக்கு ஒரு 25 ரூபாய் கொடுப்பாங்க அந்த சீடுடைய விலை ஒரு 80 ரூபாய் இது ஒரு 25 ரூபாய் ஆக மொத்தம் 105 ரூபாய் கணக்காகுது உங்களுக்கு வந்து வேறு எந்த பயிரில் ரெட்டை பேர் லாபங்களால் இருக்க முடியும் நீங்கள் மணிலா மட்டும் கிடையாது வேறு எந்த பயிர் பண்ணாலும் நீங்கள் வித பொருளுக்குன்னு பயன்படுத்தினீங்கனாக்கா வித பொருள் ரேட்டே கூட தான் நீங்கள் மற்றபடி நார்மலாக பாருங்கள் இப்போ வித பொருள் சொல்லிட்டு கிராமத்திலே கொடுப்பாங்க சில பேர் வெளியில் ஆஃபீஸில் வெளியில் போயிட்டு கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வருவாங்க அந்த பொருளுடைய வித பொருள்னு போகும்போது அதோடய ஹைலைட் தனியாகிடும் மற்ற பொருளுக்கும் வித பொருளுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது இனிமேல் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரும் அதிக லாபம் எடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் நார்மலாக விவசாயம் பண்ணாமல் வித பொருளுக்குன்னு பயன்படுத்துங்க வித பொருளுக்கு பயன்படுத்தும் போது அந்த விதையை வாங்கிட்டு போய் 4 விவசாயியும் பயனடைவாங்க உங்களுக்கும் பயனடை பயன அதிக வருமானம் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ரொம்ப தெளிவாக அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொன்னதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இது மாதிரி ஏற்றும் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம கைக்கு அவங்க காசு கொடுப்பாங்க, பில் பேமெண்ட் பண்ணுறது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம கையில் கிடைக்கும்? இப்போ இதுக்கு நம்ம பொருள் கொடுத்துட்டோம், ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுச்சு, பாஸ் ஆன பொருளுக்கு அமௌண்ட் வாங்கணும். அமௌண்ட் எப்படி வாங்குவேன்னு கேட்டிங்கனாக்கா, அதான் சொன்ன மாதிரி தான், இந்த இன்வாய்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க வேளாண்மை அலுவலகத்திலிருந்து பணம் வாங்கி இந்த ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த பணம் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் ஆகும். இந்த 30 நாள் எதுக்காகனாக்கா அந்த ரிசல்ட் காப்பி வந்து வர்றதுக்காக தான். ரிசல்ட் காப்பி வர 15 நாள் ஆகும். அந்த ரிசல்ட் காப்பி வந்த தேதியிலேருந்து அவங்களுடைய மாவட்ட வேளாண்மை அலுவலகத்திலிருந்து பணம் கேட்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வட்டார வேளாண்மை அலுவலருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்ட் மூலிமா. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண பிற்பாடு அந்த அமௌண்ட்டை வந்து உங்களை வட்டார வேளாண்மை அலுவலர் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டில் வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரெஷரி மூலியமாகவோ இல்லை செக் போட்டோ பேங்க் மூலியமாகவோ உங்களுக்கு ஈசிஎஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஈசிஎஸ் பண்ணதுக்குள்ள காலதாமதம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 30 நாள் ஆகும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாளுக்குள்ளே முடிச்சிடும். இதில் என்ன ஒரு லேட் ஆகும்னாக்கா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நீங்கள் இப்போ வந்து மணிலா மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் வந்து நெல் கொடுத்துருக்கேன், இன்னொருத்தர் வந்து கம்பு கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் கேழ்வரகு கொடுத்துருப்பாரு அப்படின்னும் போது அந்த மாவட்ட வேளாண்மை அலுவலகத்தில் வந்து ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு இன்வாய்ஸாக கொண்டு போய் கொடுத்து கொடுத்து பணம் கேட்க மாட்டாங்க. ஒரு 15 நாளுக்கு ஒருத்துக்கா ஒரு 10 இன்வாய்ஸ் 5 இன்வாய்ஸை வச்சு இவ்வளோ அமௌண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்கும்போது ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் காலதாமதங்கள் ஆக வாய்ப்பு உள்ளது. ஓகே சார், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க இல்லையா, நீங்கள் இது மாதிரி விதைக்காக நாங்கள் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு ரெஜிஸ்டரில் நம்ம பதிவு பண்ணணும். நம்மளோட ப்ரியாரிட்டி படி தான் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்கன்னு. அதில் பதிவு பண்ண அத்தனை பேரோட பயிரையும் வந்து விதைக்காக எடுத்துப்பாங்களா இல்லை அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா அதிலிருந்து? நீங்கள் வந்து அந்த முன்னுரிமை பதிவடி ஒன்று வச்சுருப்பாங்க ஆஃபீஸ், நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். முன்னுரிமை பதிவடின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த முன்னுரிமை பதிவடி எதுக்காக வச்சுருக்காங்கனாக்கா அவங்களுக்குள்ள விவசாயிகளுக்குள்ளே போட்டி வந்துடும். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பயிரில் லாபம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சதுனாக்கா எல்லாம் அந்த பயிரில் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ விதை பொருளில் லாபம் அதிகமானு தெரிஞ்சவொன்னா பண்ணுவாங்கனாக்கா எல்லாரும் விதை பொருளே கொடுக்குறேன்னு வந்துடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா முன்னுரிமை பதிவடின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த முன்னுரிமை பதிவடியில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்போ வந்து நான் போகிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு என் பேர் சொல்லியிருப்பேன், என் பேர் ஃபஸ்ட்டு எழுதிக்குவாங்க. வாசன்ற ஒருத்தர் வருவார், அவர் வந்து செகண்டே எழுதிக்குவார். அது சந்தோஷன்ற ஒருத்தர் வருவார், அவர் வந்து அவருடைய பேர் 3வது எழுதிக்குவாங்க. எழுதிக்கின பிற்பாடு என்ன ஆகும்னாக்கா என் பேர் நான் என் பேரில் வந்து ஃபீல்டில் வந்து பார்ப்பாங்க, எல்லாம் ஓகே ஆகிடும். ஓகே ஆகிட்ட பிற்பாடு அவங்களுக்கு வந்து டார்கெட்டு கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை மாவட்ட வேளாண்மை அலுவலர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, இந்த வருஷம் இந்த வட்டாரத்தில் வந்து ஒரு 5 டன் மணிலா விதை வாங்கினா சேல்ஸ் ஆகிடும் அப்படின்ற கணக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து வருஷாந்தரம் விதை பொருள் எவ்வளோ விற்கிது எவ்வளோ வாங்குறாங்கன்னு கணக்கு வச்சுருப்பாங்க. 5 டன் வாங்கினா போதும் அப்படின்ற மாரி அவங்க கூட சொல்லிவிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா 5 டன் விதை வாங்கி ஆகணும். 5 டன் வந்து கரெக்டாக அக்யூட்டாக யாராலும் சொல்ல முடியாது. 5 டன் கரெக்டாக கொடுப்பாங்க இல்லை 6 டன் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 6 டன் வாங்கினாலும் அந்த விதையை அவங்க வந்து விற்றாகணும். விற்கலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடும், அவங்களுடைய சிரமப்பட்டு தான் விற்றாகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த 5 டன் விதை வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த முன்னுரிமை பதிவேட்டில் பதிவு பண்ண பிற்பாடு என் ஃபீல்டை வந்து பார்ப்பாங்க. என் ஃபீல்டை பார்க்கும்போது என் ஃபீல்டு ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சுனாக்கா நான் என்ன பண்ணுவேன், விதையை காயை வச்சு எடுத்து வச்சுருப்பேன். காயை வச்சு எடுத்து வச்சுருக்கும் போது என்ன ஆகுனாக்கா என் குடும்பத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகும், பணம் உடனே தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேனாக்கா, இல்லை என் பொருளை என்னுடைய காட்டில் மழை பெஞ்சு வீணாக போயிடுச்சு, இல்லை ஒரு பண்ணி அடிச்சு வீணாக போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் சீக்கிரம் தான் அந்த வருஷம் என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாத உடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா எனக்கு கீழே 2வது யார் பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க சைடு இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுவாங்க. நான் கொடுக்க முடியாத பட்சத்தில் எனக்கு கீழே குறைஞ்ச சீட் எடுத்துக்குவாங்க. அந்த கீழே குறைஞ்ச சீட் என்ன பண்ணுவார், அவரது வந்து லேண்டிலே ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவரை ஒதுக்கி விட்ருவாங்க. அடுத்து 3வது யார் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு 4 பேர் 5 பேர் செலக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 5 பேரில் யார் முன்னுரிமையாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சீட்டு வாங்கிக்குவாங்க. அப்படி இல்லைனாக்கா இப்போ வந்து 4 பேர் சீட்டு ஓகே ஆகிடுச்சு, 5 டன் தான் எங்களுக்கு தேவை, ஆனால் அவங்ககிட்ட 10 டன் சீட்டு இருக்குதுனாக்கா அவங்களுக்குள்ள 4 பேருக்குள்ளே மனசாவணமாக பேசி என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆளுக்கு 1.5 டன் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிரித்து வாங்கிக்குவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களோட லேண்டை செக் பண்ணுவாங்களா சார்? அப்படியா, விதைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கிட்ட வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்த டவுட் என்னன்னா, நீங்க இதை சொல்லியிருந்தீங்க இது மாதிரி விதை விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா நாங்க ஒரு லே அவுட் மாதிரி போடணும்னு, அது நீங்களா போடுவீங்களா இல்ல அதுக்காக ஏதாவது ஆபீசர் தனியா இருக்காங்களா? அதாவது ஏஎஸ்ஓன்னு சொன்னல அஜிஷன் சீடு உதவி விதை அலுவலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு,
அவர் வந்து உங்களுடைய ஃபீல்டை பார்ப்பாரு. பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த கதவு தெக்க வடக்கு எவ்வளோ லென்த்து வருது, வட கிழக்கு மேற்கு எவ்வளோ லென்த்து வருது அப்படின்னு காலால் அவர் தப்பிட்டி போட்டு அளந்துக்குவார். அளந்துக்கிட்டு அதை மீட்டரில் கன்வெர்ஷன் பண்ணிக்குவார், மாற்றிக்குவார். அவர் வந்து பார்த்து தான் போடுவார், நம்மளை கூட வச்சுக்குவார். இந்த ஃபீல்டு எது எது உங்களுடைய வயலை எது எது காட்டுங்க, வேறு இந்த இடத்துல என்ன ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெருசாக ஒரு ஒரு மூவ்மெண்ட் ஆகாத ஒரு நிலையான பொருள் என்னென்ன பொருள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நோட் பண்ணிக்குவாங்க, அந்த பேப்பர் நோட் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணி வாங்கியாச்சு, விதைச்சிட்டு பயிரும் வளர ஆரம்பிச்சுட்டு நீங்கள் சொன்னது மாதிரியே ரெண்டு தடவை இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லையா, பூக்கும் பூக்கும் போது வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க. அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க பயிரை வந்து விதைக்காக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா சார், அதை வந்து திருப்பி அவங்க எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்ஷன் வர டைம்ல, அதாவது பூ பூத்ததுக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும்? பயிர் வந்து கரெக்டாக விதைக்குன்னு பயன்படுத்தும் போது தரமான பொருள் இருந்தால் மட்டும்தான் அடுத்து அதில் வந்து வரக்கூடிய மகசூல் தரமாக இருக்கும். நம்ம தரமற்ற பொருள் உற்பத்தி பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனாக்கா அதாவது பயிர் வந்து அன்னியவனாக இருக்கும், ரொம்ப பூச்சி தாக்கி போயிருக்கும், நோய் தாக்கி இருக்கும், அதோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த மாதிரி மற்ற பயிர் பார்க்குற மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கலப்பினம் நிறையா இருக்கும். கலப்பினம்னாக்கா கலப்பினம் இல்லாத பயிர் தான் வந்து நம்ம வந்து விதைக்கு பயன்படுத்தும். கலப்பினம்னாக்கா இப்போ மறை இந்த இப்போ நான் போட்டிருக்க மணிலா வந்து விஆர்ஐ 8 வேற வெரைட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, விஆர்ஐ 3 இருக்குது, அது ஜிஜி 7 இருக்குது, தரணி சொல்லிட்டு நிறைய ரகம் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஏதாவது ரகம் இதில் மாறி கிராஸ் ஆகியிருந்ததுனாக்கா இதோடைய உற்பத்தி வந்து உற்பத்தி வந்து குறையும், அதனால் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க, மூட்டையெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஏற்றி அனுப்பிச்சிட்டிங்க, ஆஃபீஸில் செக் பண்ணும்போது அதாவது நீங்கள் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு 15 நாள் வச்சு ஈரப்பதம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேஜில் உங்கள் பயிர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னா உங்ககிட்ட பயிரை திருப்பி கொடுத்துருவாங்களா, இல்லை அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா அதுக்காக? அப்படி மேக்ஸிமம் ஆகாது. மேக்ஸிமம் ஆகாதுனாக்கா நம்ம ரிஜெக்ட் ஆகுது, நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து அது காய அது மணிலா விதை எந்த மணிலா மட்டும் எந்த விதையுமே அறுவடை செஞ்சு உடனே அதை வந்து ஈரப்பதம் கரெக்டான பக்குவமான ஈரப்பதம் நம்ம வந்து காய வைக்கணும். அவியில் ஏறாமல் காய வச்சு மழை பூச்சி வண்டு எந்த தொல்லையும் இல்லாத அளவுக்கு ஈரப்பதம் படாத அளவுக்கு காய வச்சு பேக் பண்ணி எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வச்சுட்டாக்கா மேக்ஸிமம் 99% மாய்ச்சல் அது ரிசல்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கலப்பினம் இருந்தால் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். கலப்பினம் என்பது வந்து எஸ்இஓ வந்து பார்க்கும் போதே கலப்பினம் இருந்தால் கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஃபெயில் பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தற்சமயம் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதாவது வந்து இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு சாக்கு பை சொல்கிற கோணி பை வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. பை வந்து அவங்களுடைய பை கவர்மெண்ட்டுக்கு வந்து போய் கணக்கு கொடுக்கணும். உனக்கு 100 பை கொடுத்தாங்களா, இப்போ மணியில் பார்த்தீங்கன்னா 40 கிலோ விதை கொள்ளளவு பிடிக்கும் ஒரு பையன் வந்து ஒரு நீங்கள் வந்து 400 கிலோ கொடுக்குறீங்க வச்சுங்க, உங்களுக்கு வந்து 10 பை கொடுத்துருப்பாங்க. அந்த 10 பை என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 10 பைக்கு பிரித்து அவங்க எடுத்துக்குவாங்க. உங்கள்கிட்ட மணிலாவை மட்டும் உங்களை பை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பையில் உங்கள் மணிலாவை கொட்டி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. விஷயத்து இது வந்து ஃபெயில் ஆகி போச்சுனாக்கா ஆனால் அதுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்களும் அமௌண்ட் உங்களுக்கு தரமாட்டாங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கமாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.